அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ கிச்சன். நான் உங்கள் அர்ச்சனா. நம்ம பார்க்க போகிறது பாயில்டு எக் ஆம்லேட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். முட்டை, கடுகு, ஆயில், வெங்காயம், கருவேப்பிலை, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாயில்டு எக் ஆம்லேட்க்கு நான் வேக வச்ச முட்டை மூணு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கட் பண்ணி தான் சேர்க்கணுன்னு கூட இல்லை. நல்லா ஹார்டாக பாயில் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து துருவிடலாம் சீஸ் மாதிரி. இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு மூணு ஸ்பூன் காயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். யூஸ்வலாக வந்து ஆம்லேட் அப்படின்னா நம்ம சிம்பிளாக வந்துட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அடித்து கொடுத்துருவோம். அது வந்து போர் அடிக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட செய்யலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு ஒரே நேரத்தில் நமக்கு ஆம்லேட் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும், பாயில்டு எக் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த பாயில்டு எக் மட்டுமே கூட நீங்கள் தனியாக வந்து சப்பாத்திக்கு அந்த மாதிரி இந்த ஸ்டஃபிங் கூட நீங்கள் தனியாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக இருந்தது, கூடையே ரெண்டு பச்சை மிளகாய், அதுவும் நல்லா பொடி பொடியாக இருந்தது. அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையே முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக செவக்கட்டும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு நிறையாவே வரும். நீங்கள் ஆம்லேட் வந்து போடும்போது ஒரு முட்டை வந்து போட்டு அதுக்குள்ளே எவ்வளோ வேணுமோ எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், மிளகாத்தூள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் போதும். அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், அடுத்தது கரம் மசால்தூள் ஒரு ஸ்பூன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். கூடையே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடும்பொழுது இந்த முட்டைக்கும் சேர்த்து நம்ம பார்த்து போட்டுக்கணும். மசாலாவோட பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த முட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் படுற மாதிரி வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து நல்லா லோவில் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி வெந்திருக்கனால சும்மா அதில் மசாலா வந்து பட்டா போதும். ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையே நீங்கள் அப்படியே வந்து சைட் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு இல்லை சாதத்துக்கு ரச சாதம் மட்டும் வச்சு இதை அப்படியே நம்ம இப்போ இது ஆம்லேட் போட போகிறோம். ஆம்லேட் இல்லாமல் இதையே எடுத்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து இத இறக்கி வெச்சிட்டு நம்ம வந்து ஆம்லெட் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ தோசைக்கல் ஹீட் ஆறக்குள்ளற நம்ம வந்து முட்டை பீட் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ இதுல உப்பு கொஞ்சமா லைட்டா இந்த முட்டைக்கு மட்டும் அளவா போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமா நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து ஃபுல்லா சிம்ல வெச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ஸ்டஃப்பிங்லாம் வைக்கிறதுக்குள்ளற அடியில வந்து கருகுற மாதிரி ஆயிடும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம முட்டை இதல ஊத்திடலாம் கொஞ்சம் ஸ்டஃப்பிங் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சமா இழுத்து விட்டுக்கோங்க சின்னதா இருந்தா நம்மால ஸ்டஃப்பிங் வைக்க முடியாது அதா இப்போ இதுக்குள்ளற நம்ம ரெடி பண்ணி வச்ச பாயில்ட் எக் இருக்குலையா ஸ்டஃப்பிங் அத எடுத்து வச்சிரலாம் அப்படியே வந்துட்டு இத மடிக்க போறோம் இந்த பக்கத்துல இருந்து அவ்வளவுதான் ரெண்டு சைடுல இருந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டீங்கனா போதும் ஃபுல்லா நம்ம க்ளோஸ் பண்ணணும்ல அவசியம் இல்ல அவ்வளவுதான் இப்போ நம்ம எடுத்துறலாம் ரொம்பவே வித்தியாசமான பாயில்ட் எக் ஆம்லெட் தயாராயிருச்சு இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாயில்ட் எக் ஆம்லெட் செய்வது எப்படி வேக வச்ச முட்டையை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க கடாயில எண்ணெய் வச்சு கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை அதில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க முட்டையில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை தவா வச்சு எண்ணெய் போட்டுட்டு அதில் ஒரு முட்டை தோசை தவாவில் ஊற்றி அதுக்குள்ளார நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை ஸ்டஃப்பிங் உள்ளே வச்சு ரெண்டு சைடும் மடித்து எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான பாயில்ட் எக் ஆம்லெட் தயார் என்ன வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னோவேட்டிவான ரெசிபியோட உங்களை நான் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அர்ச்சனா